வெல்கம் டு அன்பில் சாகித்யா எஜுகேஷன் சேனல். இந்த சேனல் நீங்க டிஆர்பி எக்ஸாம், டெட் எக்ஸாம், யூஜிசி நெட் எக்ஸாம், சிஎஸ்ஐஆர் நெட் எக்ஸாம், பிஹெச்டி ரிசர்ச், ரிசர்ச் ஆர்டிகல் ரைட்டிங், தீசிஸ் ரைட்டிங், அனைத்து எஜுகேஷன் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்ஸை வீடியோஸா அப்லோட் பண்ணக்கூடிய சேனல் அன்பில் சாகித்யா சேனல். Keep watching and keep supporting, friends. ஆசிரிய நண்பர்களுக்கு வணக்கம். 12/1/2022 அன்னைக்கு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய வெப்சைட்டில் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதுகிறவங்களுக்கு என்ன மாதிரி அப்டேட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 29/1/2022 6/2/2022 வரைக்கும் எக்ஸாமினேஷன் நடத்துவோம் அப்படிங்கிறதா டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டினுடைய வெப்சைட்டில் அவங்க முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. குறிப்பாக 31/12/2021 அன்னைக்கு ப்ரெஸ் நியூஸாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து தமிழ்நாட்டில் கோவிட் கேசஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன்ஸ்னால இந்த எக்ஸாமினேஷனை வந்து டேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12/2/2022, அதாவதுங்க பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி அன்னைக்கு எக்ஸாம் நடக்கும். அந்த தேதியிலிருந்து 20/2/2022 அந்த தேதி வரைக்கும் 9 நாள் தேர்வு நடக்கும் அப்படிங்கிறதா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 12ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் காலையிலையும் மாலையிலையும் 2 வேளையிலையும் எக்ஸாமினேஷன் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டிஆர்பி வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷனுக்கான எக்ஸாக்ட் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி டிஆர்பி வெப்சைட்டில் வெளிவிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய ஆசிரிய நண்பர்கள் அட்மிட் கார்டை வந்து எந்த வெப்சைட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலான்னா www.trb.tn.nic.in அந்த வெப்சைட்டில், அதாவது யூசர் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட், கடவுச்சொல், இதெல்லாம் பயன்படுத்தி அவங்க அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹால் டிக்கெட்டை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதை இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும், குறிப்பாக எப்போ நம்ம ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணால், எக்ஸாமினேஷன் எப்பப்போ இருக்கும் அப்படிங்கிறத பின்னாடி நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. கடைசியாக இன்னொன்னையும் சொல்லியிருக்காங்க. இப்போ சொல்லியிருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸாலையும் அதே நேரத்தில் கோவிட் சுச்சுவேஷனுடைய இம்பேக்டை பொறுத்தும் டேட்டு சேஞ்ச் ஆகலாம் அப்படிங்கிறதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கலாங்க. ஸோ இதுதாங்க இப்போ இன்னைக்கு நியூஸில் வந்திருக்கக்கூடிய அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன். ஸோ ஆசிரிய நண்பர்கள், இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன மாதிரி நினச்சிக்கணும் அப்படின்னா, சரி எல்லாம் நன்மைக்கே, நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுத்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கூட 2 தேர்வு டேட்டை தள்ளி வச்சு எக்ஸாமினேஷனை நடத்திட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. ஹோப்பை மட்டும் இழக்காதீங்க. ஒவ்வொரு நாளும் ரொம்ப 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 முக்கியமான நாட்களுங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் ஒரு நாள் கூட நிறுத்திடாதீங்க. இப்போ பொங்கல் ஹாலிடேஸ் வருதுங்க, நிறைய ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கு ஸ்கூல் வந்து லீவ் விட்டுருக்காங்க. இந்த 7 நாள் 8 நாள் லீவை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நாம் மற்றவங்க மாதிரி இருக்காமல் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடங்களையும் தேர்வுக்கு தயாரிக்கிறதுக்காக நாம் பயன்படுத்திக்கணுங்க. குறிப்பாக பள்ளியில் வேலை செஞ்சுட்டு வீட்லேயும் வேலை செய்யக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டுங்க டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது. இருந்தாலும் அட்லீஸ்ட் உங்களால் 24 மணி நேரத்தில் ஒரு 6 மணி நேரமாவது அலோகேட் பண்ணிக்கோங்க. உங்களால் கண்டிப்பாக முடியுங்க. நிறைய பேர் நினைக்கலாம், நாங்கள்லாம் ஒர்க் பண்ணுறோம், வீட்டில் அவ்வளோ வேலை இருக்குது, நாங்கள் எப்படி போய் 8 மணி நேரம் படிக்கிறது அப்படியெல்லாம் க்வெஸ்சன் கேட்குறீங்க. இல்லைங்க,
நாம் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணும், சாதிக்கணும் அப்படின்னா நிறைய சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது செஞ்சுதானங்க ஆகணும். சாக்ரிஃபைஸ் இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் நமக்கு ஈஸியாக கிடச்சிடாதுங்களே. நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து அட்வைஸ் கொடுப்பீங்க, சஜஷன்ஸ் கொடுப்பீங்க. அதுவும் குறிப்பாக டென்த்து படிக்கிறவங்க, ப்ளஸ் டூ படிக்கிறவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ எவ்வளோ எனர்ஜி கொடுத்து அவங்கள மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கிறீங்க. அப்படி இருக்கக்கூடிய நல்ல இருக்கக்கூடிய ஆசிரியர் நண்பர்கள் உங்க வாழ்க்கையிலையும் நீங்க சிறப்பா வளரணும், வாழணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்களும் உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நாம எந்த நிமிஷத்துலையும் இந்த கெட்ட சூழ்நிலையிலையும் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும், நம்மளால் முடியும். இந்த தடவை நடக்கக்கூடிய இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனில் நம்மளுக்கான ஒரு போஸ்ட்டை நாம் வாங்க போகிறோம். அதுக்காக மும்மரமாக படிங்க, உங்களால் முடியும், உங்களால் மட்டும்தான் முடியுங்க. எனக்கு ஆசிரியர் நண்பர்கள் யாரெல்லாம் நல்லா படிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் சர்வீஸ் வாங்கிடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறையவே இருக்குங்க. அதனால் எந்த நேரத்துலையும் தன்னம்பிக்கையை இழக்காதீங்க. எவ்வளோ 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 முடியுமோ அவ்வளோத்தையும் சிலபஸை வச்சு படிச்சிருங்க. அதுவும் குறிப்பாக படிக்கும்போதுங்க நீங்கள் கவனமாக படிக்கிறது என்னென்னா, தவறுதலாக மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை அதிகமாக பயன்படுத்திடாதீங்க. உங்கள் காலேஜ் டேஸில் நீங்கள் ஸ்டாண்டர்டான புக்ஸ் வச்சு படிச்சிருப்பீங்க. அந்த ஸ்டாண்டர்டான புக்ஸுக்கு சிலபஸை பயன்படுத்தி எது எது இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸாக நடந்த கேள்வித்தாளை தயவு செஞ்சு பல முறை புரட்டி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஏற்கனவே கிளாஸ் நோட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்து வச்சுருப்பீங்க, அதையும் திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள். நீங்கள் குக் பண்ணும்போது பிரெயினில் யோசிச்சுக்கிட்டே இருங்க, ட்ராவல் பண்ணுறீங்கன்னா யோசிங்க. எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் பிரெயினில் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. கையில் நம்ம புக்கு வச்சு தான் ரிவிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்க. நல்ல ஒரு ஸ்மார்ட் மெத்தடாலஜியை பயன்படுத்துகிறோம்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. உங்களால் ஈஸியாக படித்து ஈஸியாக கிராக் பண்ண முடியும். நிறைய வேகன்சிஸ் இருக்குங்க. இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த கோவிட் சுச்சுவேஷன் ப்ரொலாங்டாக அடுத்தடுத்த வருடங்களும் கண்டினியூ ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாமல் போயிருங்க. அதனால் தயவு செஞ்சு இப்போ நம்ம கண்ணு முன்னாடி இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஒரு பல்க் வேகன்சிஸில் எப்படியாவது நீங்கள் ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்கு பாருங்கள். ஏன்னா ப்ரைவேட் கன்சர்னில் வந்து நமக்கு நாலேஜ் அப்படிங்கிறது கெயின் ஆகும், ஆனால் ஒர்க் லோட் அதிகமாக இருக்கும், சேலரி அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம், மேரேஜுக்கு அப்புறம் ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பணம் போதுமானதாக இருக்காதுங்க. அதனால் நண்பர்களே, மனசை தளர விடாதீங்க. உங்களுக்கு பிப்ரவரியில் தான் மறுபடியும் பரீட்சைன்னு சொல்லிட்டாங்க. இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொன்னான நாட்களையும் வீணடிக்காமல் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. ஸோ கண்டினியூஸாக எஃபர்ட் போடுங்க. வரக்கூடிய பொங்கல் நாட்களை ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக பயன்படுத்துங்க. ஒரு நிமிஷத்துக்கு கூட வேஸ்ட் பண்ணாதீங்க டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அன்பில் சாகித்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சா நான் போடக்கூடிய அப்டேட்டடான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நம்ம வீடியோஸ்னுடைய அப்டேட் வந்து நம்ம அதில் போஸ்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிறப்பான வீடியோவோட மறுபடியும் நான் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோங்க.